إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இது ஆறாவது மாதமாக ஆறாவது தொடராக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை பற்றி இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு. என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்முடைய அடிப்படை. நபி அவர்கள் இல்லாமல் நாம் யாரும் இல்லை. ஈமானை நமக்கு அறிமுகப்படுத்தியது, அல்லாஹ்வை நமக்கு இனம் காட்டியது, அல்லாஹ்வை சார்ந்த அந்த ஹிதாயத்தை நமக்கு சொல்லித்தந்தது அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இப்படி நபி அவர்கள் நமக்கு சரியான முறையில் சொல்லித்தரவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்க முடியாது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை நாம் அறிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறார்கள். எனவே அந்த நபியினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் கடந்த மாதங்களிலே 5 மாதங்களாக நாம் பேசி முடித்திருக்கிறோம். கடந்த மாதம் நாம் பேசுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வருகைக்கு முன்பாக அந்த அரபு மக்கள் அவர்களிடத்தில் இருந்த மோசமான குணங்கள், அது அதற்கு முந்தைய மாதம் பேசப்பட்டு, அதற்கு போன மாதம் கடந்த மாதம் நாம் பேசிய அந்த வரலாற்றினுடைய சுருக்கம் என்னவென்றால், அந்த மக்களிடத்தில் எவ்வளவுதான் மோசமானவர்கள், இணை வைப்பாளர்கள், சிலையை வணங்கக்கூடியவர்கள், நிறைய இல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்த புறையோடி போன மூடப்பழக்க வழக்கங்கள் அவரிடத்தில் நிறைந்திருந்தன என்று சொன்னாலும், அவரிடத்தில் இருந்த நல்ல குணங்கள் நிறைய இருந்தன. அவரிடத்தில் நிறைய நல்ல குணங்கள் இருந்தன. அந்த குணங்களின் மூலமாக நாம் படிப்பினை பெறக்கூடிய வகையில் இருந்த நிறைய நல்ல குணங்கள். அவர்களிடத்தில் உண்மை இருந்தது. அதிகமாக என்ன செய்ய மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். அதேபோல் விருந்தாளிகளை உபசரித்தல், அதேபோல் வாக்குறுதியை நிறைவேற்றுதல், அதேபோல் பக்கத்து வீட்டார்களுக்கு கண்ணியம் செலுத்துதல், பொறுமை, சகிப்புத்தன்மை, அதேபோல் வீரம், விட்டு கொடுக்காத அதாவது ஸ்தரத்தன்மை, ஒரு விஷயத்தை இதை நான் முடித்து தான் ஆகுவேன் என்ற ஒரு உறுதி அவர்களிடத்தில் வந்துவிடுமேயானால் யாருக்காக வேண்டியும் அதை என்ன செய்ய மாட்டார்கள், பின்வாங்க மாட்டார்கள். இது அவர்களுடைய இயல்பான குணத்திலே ஊறிப்போன ஒரு இயற்கை தன்மை. அதேபோல் ஹரமுடைய ஹரமான அதாவது கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்கள் இருக்கு பாருங்கள், அந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு அவர்களிடத்தில் இருந்தது. அதேபோல் சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாது, தாய்மார்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்ற விஷயத்தில் அவர்கள் பிடிப்பாக இருந்தார்கள். இது பொதுவான ஒரு இயற்கையான ஒரு விஷயம், அவர்களிடத்திலும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், அறியாமை காலத்தில் எந்த சட்டமும் அவர்களுக்கு இல்லாத நிலையிலும் கூட அந்த மக்களிடத்தில் இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால்,
குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த குளிப்பை உடனே நிறைவேற்றுவார்கள், தாமதப்படுத்த மாட்டார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஆள்கள்கிட்ட கூட பொடுபோக்கான தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அது முசீபத். வீடுகளிலே குளிப்பு கடமையான நிலையில், வேறு வழி இல்லை, நைட்டு குளிப்பு கடமையான நிலையில் வர்றாரு, அவர் தூங்க வேண்டிய சூழ்நிலை, தூங்கிறாருன்னு சொன்னால் அது வேறு விஷயம். வேண்டுமென்றே அந்த குளிப்பு கடமையான நிலையில் காலையில் எந்திரிக்கிறது, மற்ற வேலைகள்லாம் முடிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, இது மாதிரி தாமதப்படுத்துறது பெரிய அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய முசீபத். ரஹமத்துடைய மலக்குமார்களை என்ன செஞ்சிடும், தடுத்துரும். அதனால் தேவையில்லாமல் குளிப்பு கடமையான நிலையில் குளிப்பை தாமதப்படுத்துதல் என்பது நம்ம ஆளுங்கள்கிட்ட கூட இருக்கக்கூடிய பழக்கம். ஆனால் அந்த காலத்து அறியாமை மக்களாகி இருந்த அந்த மக்களிடத்தில் அது விஷயத்திலே ரொம்ப பேணுதல் இருந்தது, உடனே குளித்து விடுவார்கள், அப்படி ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத், இயற்கையின், அதாவது இயற்கையான நல்ல சூழல்கள், அது வந்து ஆரோக்கியத்திற்கு உகந்த ஒரு காரியங்கள் என்று 10 விஷயங்களை சொன்னாங்க பாருங்கள். வாய் கொப்பளிக்கிறது, மூக்கை சுத்தம் பண்ணுறது, மிஸ்வாக் பண்ணுறது, இஸ்திஞ்சா அதாவது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுறது, நகத்தை வெட்டுறது, அதே போல் அக்குள் முடிகளை அகற்றுவது, ஹத்னா செய்வது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் இயல்பாக இருந்தது. மார்க்கம் என்ற ரீதியில் இல்லாமல் இயற்கையாகவே அந்த மக்களிடத்தில் இருந்துச்சு. ஹத்னா பண்ணுற பழக்கம்லாம் நபியவர்கள் வந்து சொல்லி தான் அதை ஹத்னா பண்ண ஆரம்பித்தாங்கிறது கிடையாது. அரபு மக்கள்கிட்ட அந்த காலத்திலேயே என்னது இருந்துச்சு, அந்த ஹத்னா பண்ணக்கூடிய பழக்கம், சுன்னத்து பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருந்தன அப்படிங்கிறத நமக்கு அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அரபுகள்கிட்ட இருந்த இன்னொரு முக்கியமான பழக்கம் என்ன தெரியுமா, திருடுனா கையை வெட்டணுங்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தின சட்டம். ஆனால் அந்த சட்டம் ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அந்த மக்கள்கிட்ட திருடுனா கையை வெட்டணுங்கிற சட்டம் அவர்கள்ட்ட ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் இருந்தது, பணக்காரவங்களாக இருந்தால் அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துவாங்க, ஏழை எளியவங்களாக இருந்தால் அதை கண்டிஷனாக என்ன செய்வாங்க, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க, இப்படி இருந்தது. ஆனால் அந்த சட்டம் அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அதே போல் ஹஜ்ஜு உம்ரா, அது இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் இஹ்ராம் என்ற ரீதியில் ஒழுக்கத்தோடு அந்த சட்டத்திட்டங்கள் நடைபெற்றன, ஹஜ்ஜு உம்ராங்கிறது நடைபெற்றன. ஆனால் அறியாமை காலத்திலும் கூட அந்த ஈமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் கூட காபாவை தரிசித்து ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய, உம்ராவை நிறைவேற்றக்கூடிய பழக்கங்கள் அந்த மக்களிடத்திலே இருந்திருக்கின்றன. அப்போ இது எல்லாமே போன மாதம் நம்ம சொல்லும்போது அந்த மக்களிடத்தில் இருந்த நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பேசும்போது இதையெல்லாம் நம்ம குறிப்பிட்டு காட்டினோம். அடுத்தது இந்த தடவை நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, நபி அவர்களுடைய வரலாற்றில் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னால், அரபுகளிடத்தில் அந்த அரபு அந்த நகரங்களிலே சிலை வணக்கங்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சு, சிலை வணக்கங்கள் எப்படி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல் அவர்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு பேரும் தான் முத முதல்ல போய் குடியேறுறாங்க. அவர்களிடத்தில் வந்து அண்டி அந்த இடத்துல வந்து வாழ்வதற்கு உரிமை, அதாவது அனுமதி வாங்கி வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை மேற்கொண்டவர்கள் ஜுருகும் கிளையார்கள். ஜுருகும் எங்கிருந்து வந்தாங்க தெரியுமா, யமன்லேருந்து வந்தவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யமன் இருக்க, அந்த யமன்லேருந்து வந்தவங்க தான் இந்த ஜுருகும் கிளையார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை இருக்கிறாங்க பாருங்கள், அது வந்து ஆதியில் அவங்களுடைய தாயினுடைய துவக்கம் எங்கே போகும்னு சொன்னால் அது அங்கே, அதாவது யமனில் போய் சேரும். அதனால் யமனுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நிறைய சுபச்செய்திகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமுக்கும் யமனுக்கும் நிறைய சுபச்செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த யமன் தான் இன்றைக்கி வந்து பல மக்களால் எதிர்ப்பு காட்டப்படுது, அது வேறு விஷயம், அது அரசியல் பிரச்சனை. ஆனால் அந்த யமனுக்கு வந்து ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, யமன் நாட்டுக்கு வந்து தனி அந்தஸ்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நம்ம சொல்லும்போது, அதாவது ஹலர மௌத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நபியவர்கள் தங்களுடைய ஹதீஸில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த யமனை சார்ந்து பல செய்திகளை நபியவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நபியவர்களுடைய அந்த பரம்பரையாகிய அந்த ஜுருகும் கிளையார்கள் இருக்கிறாங்களே, அவங்க யமன்லேருந்து வந்தவங்க தான். யமன்லேருந்து வந்து அங்கே குடியேறினாங்க, மக்காவில் குடியேறினவங்க. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்காவினுடைய பூர்வீக குடிகள், ஆதியாக இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அது வேறு பக்கத்துலேருந்து வந்தவங்க, அதாவது ரியாத் பக்கத்துலேருந்து வந்தவங்க. நஜீதுங்கிறது அந்த காலத்து பேர், ரியாத் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாதுக்கு அந்த காலத்தில் வந்து நஜீத்,
இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரியாதுக்கு வந்து அந்த காலத்தில் நஜீத் அப்படின்னு சொல்லுவாங்க, யமாமா, இந்த பகுதியெல்லாம் அந்த ரியாதில் இருந்த பகுதி தான். அந்த பகுதியிலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து அந்த சவுத் ஃபேமிலி எல்லாமே அந்த அங்கே இருக்கக்கூடியவங்க. ஆனால் ஆதி பூர்வீக குடிகள் அப்படிங்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் அங்கே யமன்லேருந்து வந்தவங்க தான். அப்போ இதெல்லாம் இது எத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ள விஷயத்தை நம்ம சொல்கிறோம் சொன்னால், அது வந்து 5000 வருடங்களுக்கு முன், அதாவது 4000-5000 வருடங்களுக்கு முன்னால் கூட இருந்திருக்கலாம். அது வேறு விஷயம், நம்ம அதை பற்றி இங்கே பேச வரல. ஆனால் நபி அவர்களுடைய அந்த பூர்வீக குடிகள் யமனிலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே இருந்து திருமணத்தை முடித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அப்படி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அந்த பழக்க வழக்கங்கள், அவருடைய வரலாறுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தன. இது பல காலங்களாக அவர்கள் வத்தக்கல்லுப கஃபிசாஜிதீன், சஜிதா செய்யக்கூடியவர்களாகத்தான் அவர்களுடைய தொடர்ச்சி வந்தது அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட ஏகத்துவவாதிகளாகத்தான், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாகத்தான் அந்த மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பொதுவாக நம்ம வந்து சிலை வணக்கம் ஆரம்பத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால் ஆரம்பத்தில் சிலை வணக்கம் என்பது எப்படி துவங்கியது அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் இருந்தாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணு, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லலை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு, ஏன்னு சொன்னால் எல்லாருமே அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதில் பொடுபோக்காகும்போது பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் வணங்குங்க, வணங்காமல் இருந்துடாதீங்க, சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இணை வைத்தலுங்கிற அந்த பழக்க வழக்கம் இருக்குது பாருங்க, அந்த இணை வைத்தலுங்கிற பழக்க வழக்கம் வந்து எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், அது அந்த அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் துவங்கினுச்சு. அது எப்படி துவங்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி வந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முத முதல்ல அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணு, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை, உபதேசத்தை முதன் முதலாக பண்ணி செய்த நபி யாருன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏன் இப்படி சொல்கிறோன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு இந்த டியூட்டி இல்லவே இல்லை, அவசியமே இல்லை. காரணம், அவங்களுக்கு வந்து சிலை வணக்கத்தை பற்றியே தெரியாது, சிலை வணக்கம்ங்கிற பழக்கம் வந்து அந்த நேரத்துலலாம் கிடையவே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் அந்த சிலை வணங்கக்கூடிய பழக்கம் லேசாக ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவங்க வந்து சிலையை வணங்காதீங்க, அல்லாஹ் ஒருவனை வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை அந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். இப்போ இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி அந்த சிலை வணங்குறதுக்கு அந்த வணக்கம் எப்படி உருவாகியது அப்படிங்கிறத வந்து இஸ்லாமிய வரலாறு பேசுகிற போது தஃப்சீரில் கூட எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தி இருந்த அந்த மக்கள் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் மீது ரொம்ப மதிப்பு வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுருந்த அந்த மதிப்பு மரியாதைகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அப்படிங்கிறது தெரியலை. இப்லீஸ் என்ன செஞ்சால், மாறு வேடத்தில் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஐடியா சொன்னான், உங்களுடைய மூதாதையர்கள் வந்து உங்கள்கிட்ட மதிப்பு மரியாதையோடு இருந்துட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால், நான் சொல்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, செய்யுங்க, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உருவ சிலையை என்ன செஞ்சுக்கிறீங்க, செய்து உருவ சிலையை நீங்கள் செய்து அதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் முக்கியமான இடத்துல வச்சுக்கிறீங்க. எப்போவெல்லாம் நீங்கள் வந்து தேவைப்படுதோ, உதாரணமாக வெளியே வேலைக்காக போகிறீங்கன்னு சொன்னால், உங்கள் பெரியவங்க இருந்தால் எப்படி அவங்கள்ட்ட போய் ஒரு வாழ்த்தை ஆசீர்வாதத்தை துவாவை வாங்கிட்டு போவீங்களோ, அந்த மாதிரி அந்த சிலைக்கு முன்னால், அந்த மூதாதையருடைய சிலைக்கு முன்னால் போய் நின்று மரியாதை செஞ்சு எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நாங்கள் வேலைக்கு போகிறோம், போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், துவா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக நீங்கள் செஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னால் அவங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் நெத்தியில் முத்தம் கொடுக்குறது, கன்னத்தில் முத்தம் கொடுக்குறது, அந்த சிலையில் முத்தம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறது, இப்படிங்கிற மாதிரி துவக்கி கடைசியில் அந்த மரியாதை அப்படிங்கிற எல்லை மீறுதல் ஆகி காலில் உழுந்து சாஷ்டாங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தாங்க அவங்க. அப்புறம் தான் இந்த சாஷ்டாங்கம்ங்கிறது அடுத்த தலைமுறை ஆகும்போது, ஓ, நம்ம மூதாதையர்கள் நமக்கு முந்தி உள்ளவங்க வந்து காலில் உழுந்து சாஷ்டாங்கம் பண்ணாங்கன்னு சொன்னால் இது வந்து வணக்கம்தான், அப்போ இவங்கெல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, சுவா வலா யகூஸ வயவுக்க வனஸ்ரா, சுவாங்கிற சிலை இருந்தது, யகூசு அப்படிங்கிற சிலை இருந்தது,
வயவுக் அப்படிங்கிற சிலை இருக்குது, அதே போல வனஸ்ரோ அப்படிங்கிற சிலை இருந்தது, உத்துங்கிற சிலை இருந்தது. இதெல்லாம் அவங்க மூதாதையர்களுடைய பேர், அவங்க பாட்டனார்களுடைய பேர். அந்த பேரை வச்சு சிலையை செஞ்சு என்ன செஞ்சாங்க, அதை மரியாதை பண்ணாங்க. கடைசி அது வணக்கமாகவே மருவி அது வணங்க வணக்கத்திற்குரியவர்களுங்கிற ஒரு இணை வைக்கக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு பிற்காலத்தில். இப்போது இதே மாதிரி இப்போ இந்த வரலாறு நம்ம சொல்கிறதுனுடைய நோக்கம் இது, இது நமக்கு நோக்கம் இல்லை. ஆனால் இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் கடந்ததுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் எல்லா மக்களுமே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இருந்தாங்க, ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டம் வந்தது, எப்படி ஆயிடுச்சின்னு சொன்னால், காபா அப்படிங்கிறது புனிதமான அந்த ஊரினுடைய ஒரு புனித கட்டடம், புனிதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த மரியாதை. இப்போ கூட நம்ம என்ன செய்கிறோம், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அந்த காபா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு பாசத்தினால கண்ணியத்தினால தன்னுடைய முசல்லாவை கொண்டு போய் அந்த இது அந்த காபா மேலே தடவி அதை பரிசுத்தமாக வச்சுக்கிடுவாங்க தன்னுடைய வீட்டில். இது வந்து காபாவில் தடவுனது, அதே போல் தன்னுடைய கைக்குட்டை கர்ச்சீஃப் அதை கொண்டு போய் என்ன செய்யறது, காபாவுடைய வாசலில் தடவுறது, தடவி அதை மடித்து வச்சுக்கிறது. இது வந்து பறக்கத்தானது, ஏன் சொன்னால் காபாவுடைய வாசலில் தடவுனது, அஜுருல் அசூலில் தடவுனது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது, இவன் மரியாதை பண்ணி வைக்கிறாங்கல்ல. இது வந்து ஏகத்துவங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறாங்க, சில பேர் இதை மரியாதையாக செய்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க அப்படி தான் ஆரம்பிக்கும். அது நம்ம வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு தடவை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பள்ளத்தாக்கு குபா பக்கத்தில், குபாவில் அந்த மஸ்ஜிது பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அந்த அங்கே வந்து நிறைய சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ அவர் சொல்கிறாரு, மக்கள்கிட்ட வந்து மூட பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் மூட பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃபை தூக்கி அப்படி போட்டேன், போட்டவுடனே ஒருத்தர் கேட்பார், எதுங்க போட்டிங்க அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம முசீபத்தை தூக்கி போடுற மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு காரணத்தை ஒருத்தர் யாராவது சொல்லிட்டாருன்னு சொன்னால், அடுத்தடுத்து மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி ஒரு துணியை தூக்கி போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒருத்தர் பெரியவர் சொன்னார், நான் கேட்டேன், இப்படியே மறுவி மறுவி என்ன ஆயிடுது, அங்கே வந்து இல்லாத ஒரு காரியத்தை அமலாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்மள்கிட்ட ஏற்படுது பார்க்குறோம்ல. இப்போது அதாவது காபா பக்கத்தில் மக்காமா இப்ராஹிம் இருக்குது, மக்காமா இப்ராஹிம் இருக்குது. மக்காமா இப்ராஹிமில் வந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடி தடம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக வேண்டி பல பேர் இப்படி கண்ணாடி கூண்டுக்குள்ளே எட்டி பார்க்குறத சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொன்னால், முத்தம் கொடுக்குறது இது, ஹஜ்ருல் அஸ்வத் எப்படி முத்தம் கொடுக்குறோமோ அதே போல் மக்காமா இப்ராஹிம் முத்தம் கொடுக்கணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அறியாத மக்கள் பின்னால் வரக்கூடியவங்க இவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்குறாரு, அதாவது அந்த கண்ணாடிக்குள்ளே அந்த காலடி தடத்தை பார்க்குறத முத்தம் கொடுக்குறேன் நினச்சிக்கிறது, நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்து முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் செஞ்சார் நான் செய்கிறேன், அது ஏதோ ஒரு அமல், அவரை பார்த்தா அவர் சாதாரண ஆளாக தெரியலை, பெரிய படித்த ஆளி மாதிரி தெரியுது, அப்போ அவர் என்ன தப்பாக பண்ணுவார், ரைட்டாக தானே பண்ணுவார், அதனால நான் பண்ணேன். இப்படித்தான் மூடப்பழக்க வழக்கங்கள் சில நேரங்களில் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இதுக்கு எதுக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், நபியவருடைய காலத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு அதாவது சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால், ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால், நபியவருடைய காலத்துக்கு முன்னால் ஒரு 350 வருடங்களுக்கு முன்னால் தான் அந்த சிலை வணக்கமே அங்கே காபாவில் ஆரம்பிக்குது, அந்த மக்காவில் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த காபாவின் மீது வைத்திருந்த மரியாதையின் காரணமாக அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி என்ன மார்பிள்லாம் போட்டு அப்படியே ஃபினிஷிங்கோடவா இருக்கு, அப்படி இல்லை தானே, கரடு முரடாக தானே கல்லெல்லாம் கிடஞ்சி, அந்த கல்லில் ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த அங்கே காபாவை சுற்றி கிடக்கக்கூடிய கற்களில் ஒரு கருங்கல்லை எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம், கையில் எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். அதை என்ன செய்வாங்கன்னா, பயணத்தில் போகும்போது பிரயாணத்துக்கு போகும்போது அந்த கல்லையும் எடுத்துகிட்டு போவாங்களாம், பயணத்தில் போகும்போது அந்த கல்லையும் எடுத்துகிட்டு போவாங்களாம். எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல தங்கினாங்கன்னு சொன்னால், காபாவை சுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்துச்சின்னு சொன்னால், உடனே அந்த கல்லை நடுவில் வச்சு அது காபா பக்கத்தில் ஒட்டி இருந்த அந்த கல்லை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் இது காபாவுடைய அந்தஸ்து அப்படிங்கிற சொல்லி என்ன செய்வாங்களாம், அந்த கல்லை சுற்றுவாங்களாம். ஐயா அல்லாஹ், நான் இந்த கல்லை சுற்றுறது வந்து காபாவை சுற்றுற மாதிரி, நான் அந்த காபாவை விட்டு பிரிகிறது எனக்கு கவலையாக இருக்குது, அதனால் இந்த கல்லை சுற்றி அதை மனதை ஆறுதல் படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது சரியா, இது இது தப்பு தான். அது காபாவுக்குள்ள அந்தஸ்து இன்னொரு கல்லுக்கு வராது தானே, காபாவுடைய கல்லுக்கு, அதாவது காபாவில் இருக்கக்கூடிய கல் இருக்குது பாருங்கள், உண்மையிலேயே அதனுடைய அந்தஸ்தா காபாவில் சேர்ந்துருந்துச்சிங்கிறதுக்காக வேண்டி அது கண்ணியை கண்ணியப்படுத்தலாம். ஆனால் அதே சமயத்தில் உண்மையிலே அந்த கட்டடத்துக்கு உள்ள மதிப்பு கிடையாது, நம்ம இப்போ கொடுக்குற மரியாதை
அந்த காபாவினுடைய இடம், அது வந்து பைத்துல் மாமூர்லேருந்து உள்ள தொடர்பு. நம்ம ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், வானலோகத்தில் தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டி மலக்குமார்கள் தவாஃப் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் பைத்துல் மாமூருங்கிற பள்ளி. பைத்துல் மாமூர்னு ஒரு இடம் இருக்குது மேலே, அதை தவாஃப் பண்ணுவாங்க. பூமிக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் காபா. அது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி வரலாறுல நமக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கால் ஒரு கற்பனைக்கு, அது உண்மை இல்லை, ஒரு கற்பனைக்கு பைத்துல் மாமூர் இடிஞ்சு கீழே விழுதுன்னு வச்சுக்கிறீங்க, அது எங்கே நேராக விழுவும்? காபாவுடைய இடத்துல தான் விழுவும். காரணம், அதுக்கு நேர் இடம். அப்போ காபாவுடைய கட்டடத்துக்கு இல்லாமல் அந்த இடத்துக்கு தான் மதிப்பு. அது ஒரு ஒளியினால் ஆன ஒரு பவர், பவர் உள்ள ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், இப்போ காபாவினுடைய கட்டடத்தை தாண்டி மொட்டை மாடி இருக்குது. இப்போ ஹரமுடைய பள்ளிவாசலுடைய மொட்டை மாடி காபாவுடைய கட்டடத்தை தாண்டி தான் இருக்குது, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அங்கே நின்று தவாஃப் செய்கிறோமா இல்லையா? கட்டடத்தை தான் தவாஃப் செய்யணும்னு சொன்னால், அப்போ மேலே செய்கிற தவாஃப் என்ன செய்யாது? கூடாதுன்னு போயிடும். ஆனால் அப்படியா இருக்கும்? ஆனால் தாராளமாக கூடும், தாராளமாக கூடும். அப்போ ஒரு கால் ஒரு அந்த கட்டடம் வந்து ஒரு 10 மாடி அளவு கட்டப்பட்டுச்சு, அதுக்கு மேலேருந்து ஒருத்தர் தவாஃப் பண்ணுறாரு, கூடுமா கூடாதா? தாராளமாக கூடும். அப்போது இந்த காபாவுடைய கட்டடத்தை ஒட்டி இருந்த அந்த கல்லை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்களாம், அந்த மக்கள் பயணத்தில் போகும்போது எடுத்துகிட்டு போவாங்களாம். எடுத்துகிட்டு போய் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்கேயாவது தங்கி இருக்கும்போது அதை அப்படியே நடுவில் வச்சுட்டு காபாவை தவாஃப் செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த கல்லை சுற்றிக்கிட்டே வருவாங்களாம், அந்த கல்லை சுற்றுவாங்களாம். அந்த கல்லை சுற்றிட்டு அல்லாட சொல்லுவாங்களாம், யா அல்லா, நான் வந்து காபா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன், அதை விட்டு பிரிஞ்சது என்னால் முடியலை, அதனால் அந்த அதை ஒட்டி இருந்த அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து நான் தவாஃப் செய்கிறேன், அந்த காபாவில் தவாஃப் செஞ்ச நன்மை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு முதல்ல. அப்போ கல்லை வந்து சிலையாக வச்சு வணங்கலை, ஆனால் அந்த கல்லை புனிதமான காபாவுக்கு நிகரான ஒரு அந்தஸ்துக்கு அந்த கல்லை உயர்த்தினாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால், காலப்போக்கில் அந்த கல்லே ஒரு புனிதமானது, அதை தொட்டு முத்தம் கொடுக்கறது, அதுக்கு சஜிதா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. ஆனால் அதுக்கு கூட உருவம் கொடுக்கலை அந்த நேரத்தில், வெறும் கல்லாக தான் இருந்துச்சு. வரலாறுல சொல்லுவாங்கல்ல, அரபுகள் அந்த காலத்தில் அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்களாம், 3 செங்கல் எடுத்துகிட்டு போவாங்களாம், 3 கல் எடுத்துகிட்டு போவாங்களாம். தேவைப்பட்டால் சமையல் பண்ணுறதுக்காக வேண்டி அதை 3 பக்கம் வச்சு சமையல் பண்ணுவாங்களாம். தேவைப்பட்டால் அதை நடுவில் வச்சு வணங்கவும் செய்வாங்களாம். தேவைப்பட்டால் என்ன வேணாலும் செய்வாங்களாம் அதை வச்சு. ஆனால் வணக்கம்னு வரும்போது அதை நடுவில் ஊண்டி வச்சு அதில் மேலே ஏதாவது சன்னதம் அதெல்லாம் போட்டு அதை ஒரு தெய்வம் வணக்கத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களாம். இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கண்ணால் குஃபருடைய அந்த சூழலில் இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சில மக்கள் நேற்று வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் கிடந்த ஒரு படிக சும்மா தான் கிடந்திருக்கும், அதை வந்து சுத்தப்படுத்தி கழுவி என்ன செஞ்சுருப்பார், கொண்டு போய் ஒரு அரச மரத்தை அடியில் வச்சுருப்பார், மேலே சந்தனம் பூசியிருப்பார், பார்த்தா வணக்கத்திற்குரிய போயிடும். நம்ம கண்ணால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து அவங்களுடைய கலாச்சாரம், அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் காபாவில் வந்து சிலை வணக்கம் எப்படி துவங்கியதுன்னு சொன்னால், இப்படி தான் துவங்கியது. அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், ரஐத்து அம்ர் இப்னு லுஹை, நான் வந்து மேராஜிக்கு போயிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லது கனவுல நபி அவர்கள் சொல்றாங்க, ரஐத்து அம்ர் இப்னு லுஹை யஜுரு கஸ்பஹு, அம்ர் இப்னு லுஹைங்கிற ஒரு மனிதனை தன்னுடைய குடலெல்லாம் வெளிப்பட்ட நிலையில் அதை அவரால் தூக்க முடியாம அந்த குடலை மட்டும் சுத்தி சுத்தி செக்க சுத்தி எப்படி மாடு சுத்திக்கிட்டே வருமோ செக்கு இருக்கிறதுக்காக வேண்டி, அது மாதிரி அவர் குடலை நடுவில் நரகத்தில் போட்டுட்டு அதை தூக்க முடியாமல் சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்தேன், இழுத்துக்கொண்டே நடப்பதை நான் பார்த்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், இன்னஹு கான அவ்வளவு மண் கையற தீன இஸ்மாயில், இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவம் ஒரே இறைவன் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடை முதன் முதலாக மாற்றி அமைத்தவர் இந்த அம்ர் இப்னு லுஹை தான். அதுக்கு முன்னால் அந்த காபா ஒட்டியிருந்த அந்த கல்லை தூக்கிட்டு போய் மரியாதை பண்ணாங்கிறதெல்லாம் சிலை வணக்கம் இல்லது, அது காபாவை மாதிரி அந்தஸ்து கொடுத்தாங்க, ஆனால் சிலை வணக்க ஆரம்பிக்கல. ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அம்ர் இப்னு லுஹை என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இஸ்மாயில் அலி இஸ்லாத்தினுடைய அந்த ஏகத்துவ மார்க்கத்தை மாற்றி அமைத்தார். அவர் என்ன செஞ்சார், ஃபனசபல் அவுசான், சிலையை கொண்டு வந்து காபாவில் நட்டி வைத்தார். முத முதல்ல காபாவை சிலையில் கொண்டு வந்து சிலையை கொண்டு வந்து காபாவில் நட்டி வைத்து சிலை வணக்கத்தை உருவாக்கியவர் யார்? அவர் பேர் என்னன்னு சொன்னால் அம்ர் இப்னு லுஹை. அவர் பேர் ஹதீஸ்லேயே, சரியான ஹதீஸ்லேயே வருது. அதுக்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னாங்க, வசையப சாயிபத்தை, ஒட்டகத்தை வந்து இந்த கல்லுக்கு, அதாவது எந்த கல்லை கொண்டு வந்து தெய்வம்னு சொல்லி வச்சாரோ
அதுக்கு நேர்ச்சி பண்ணுவாங்களாம். ஒரு ஒட்டகத்தை வந்து என்ன செய்வாங்களாம், இந்த ஒட்டகம் இந்த தெய்வத்துக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்டது, இதிலிருந்து யாரும் பாலை கறக்கக்கூடாது, இதை அறுக்கக்கூடாது, இது ஃப்ரீயாக விட்டுறனு, யார் வீட்டுக்காவது இது போனுச்சுன்னு சொன்னால் அவங்க தீனி வைக்கணும், அவங்க ஏதாவது வயலில் வந்து பூந்து அது சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னால் அது இறைவனுக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்டது, அதனால் அதை வந்து தட்டி கேட்கக்கூடாது, அடித்து துரத்தக்கூடாது, அது எது வேணாலும் சாப்பிட்டு போகணு அப்படிங்கிற மாதிரி விட்டுறனு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒட்டகத்தை வந்து காதை அறுத்து என்ன செய்வாங்களாம், அடையாளப்படுத்தி விட்டு வச்சுருப்பாங்களாம். காதை அறுத்து இது நேர்ந்து விடப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக வேண்டி காதை அறுத்து என்ன செய்வாங்களாம், விட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த காது அறுபட்ட அந்த ஒட்டகத்தை எங்கே பார்த்தாலும் அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், இது சாமிக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்டது அப்படின்னு மரியாதை பண்ணுவாங்களாம். அதாவது தெய்வத்தை நான் பார்க்கல, தெய்வத்தினுடைய தூதர் மாதிரி இந்த ஒட்டகம் வந்துகிட்டு இருக்குது, அதனால் இதுக்கு நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்துக்கு மரியாதை கொடுப்பாங்களாம். இது சாயிப் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், قَدِ سَأَلَهَا قَوْمٌ مِّن قَبْلِكُمْ ثُمَّ أَصْبَحُوا بِهَا كَافِرِينَ مَا جَعَلَ اللَّهُ مِن بَحِيرَةٍ وَلَا سَائِبَةٍ وَلَا وَسِيلَةٍ وَلَا حَامٍ وَلَٰكِنَّ الَّذِينَ كَفَرُوا يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَأَكْثَرُهُمْ لَا يَعْقِلُونَ. اللَّهُ تَعَالَى இந்த ஹமீர், சாயிப், இது மாதிரியான இந்த நேர்ந்து விடப்பட்ட ஒட்டகை, ஆடு, காது அறுபட்ட ஒட்டகம், இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் உங்களுக்காக மார்க்கமா ஆக்கலைன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருந்ததுனால நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு, நான் உருவாக்கின மார்க்கம் இல்லை இது, நீங்களா உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா குர்ஆன்லே சொல்லி காட்டுறான். மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின். வசீலா அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, அது வசீலத் அப்படின்னு சொன்னா ஒரு ஆடு வந்து என்ன செய்யுமா, தொடர்ந்து பெண் குட்டியா போடுமா, பெண் குட்டியா போடுமா. அப்படி பெண் குட்டியா போடும்போது 10 குட்டிகளை, அதாவது ஒரு சூழ்ல 2 ஆடு அப்படின்னு சொன்னா ஒரு 5 சூழல ஆண் குட்டியே இல்லாமல் பெண் குட்டியாகவே அது போட்டுச்சின்னு சொன்னால் அதை வந்து புனிதமாக கருதுவாங்களாம், இது வசீலா, தொடர்ந்து பெண் குட்டியை மட்டும் ஆட்குட்டியை மட்டும் இது போட்டிருக்கு, அதனால் இது வந்து தெய்வத்தினுடைய கருணை பெற்றது. நம்ம சொல்கிறோம்ல, ஆம்பளை பிள்ளையா சிங்கக்குட்டியை நான் பெற்று வச்சுருக்கேங்க, எனக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர். அந்த காலத்துலலாம் 10 ஆம்பளை பிள்ளை அதை பெற்றா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு பகட்டான ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, தன்னை உயர்ந்தவனாக நினைப்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக பேசுறது, எனக்கு 10 ஆம்பளை பிள்ளை இருக்குது, நீ எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையாக பெற்று வச்சிருக்கிற, உனக்கு வந்து என்ன இல்லை, பரம்பரையே கிடையாது இனிமே, உன்னுடைய அதாவது உன்னுடைய பரம்பரையை வளர்ப்பதற்காக உள்ள ஆம்பளை பிள்ளையே உனக்கு இல்லை, நீ சந்ததி இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நபியே இதை போய் எதுக்கு கவலைப்படுறீங்க, இன்ன ஆத்தைனா கல் கௌசர், ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி என்ன நீங்கள் கவலைப்படுறீங்க, நாளைக்கு மறுமையில் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பே உங்கள் கையில் தான் இருக்குது, கௌசருங்கிற தடாகத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம், ஃபசல்லி கவலையாக இருக்குதா தொழுவுங்க, லி ரப்பிக்க உங்களுடைய இரட்சகனை தொழுவுங்க, கவலையெல்லாம் போயிடும், வன்ஹர் அவனுக்காக குர்பானி கொடுங்க, அந்த குர்பானி அதே போல் தொழுக, இந்த ரெண்டின் மூலமாக நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மன அதாவது நெருக்கடிகள் கவலைகள் போயிடும் நல்லா சொல்கிறான். நீங்கள் அந்த மக்கள் வந்து உங்களை சந்ததி இல்லாதவங்க பொம்பளை பிள்ளையாக பெக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால வருத்தப்படுறீங்களா, நாளைக்கு மறுமையில் எல்லாருக்கும் நீங்கள் தான் தண்ணி கொடுக்கணும், அப்படிப்பட்ட உயர்தரமான கௌசருங்கிற தடாகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம், அது மட்டும் இல்லை கவலை போகணுமா தொழுவுங்க, உங்களுடைய இரட்சகனை தொழுவுங்க, அதே போல் வன்ஹர் நீங்கள் குர்பானி கொடுங்க, இன்ன ஷானி அக்கஹுவல் அபுத்தர், உங்களை சந்ததி இல்லாதவன் என்று யார் சொன்னானோ அவன் தான் சந்ததி இல்லாதவன் அப்படின்னு அல்லாஹுத்தால நபிக்கு ஆறுதல் சொன்னாங்க. அல்லாஹுத்தாலா சொன்னான், இன்றைக்கி பாருங்கள் அல்லாஹ் சொன்னது எவ்வளோ உண்மையாக போச்சு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே பத்ரு போர்க்களத்தில் இப்படி சொன்னவெல்லாம் இறந்து போனாங்க, சந்ததி இல்லாதவங்க போயிட்டானுங்க. அதுக்கு பின்னால் உள்ள வரலாறு யாரும் 10 புள்ள பெற்றவனை பற்றி எழுதலை, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரை சந்ததி இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்களா இல்லையா, நபி அவர்களுடைய சந்ததிகள் உலகம் முழுவதிலும் இருக்காங்க. எப்படி பொம்பளை பிள்ளை பெத்தா சந்ததி இல்லைன்னு அர்த்தமா, அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிறனே, பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்குத்தான் நபி அவர்களுடைய சுப செய்தி இருக்கு, 3 பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்தா அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நபி அவர்கள் சொன்னாங்க, சின்ன இடைவெளி தான் இருந்துச்சு. ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்லலாம், 2 பொம்பளை பிள்ளையை பெத்தா அவங்களுக்கு அந்த 2 பொம்பளை தான் இருந்துச்சு, நம்மளும் சொர்க்கவாதி ஆகணும்னு ஆசை. நபி அவர்கள் சொன்னாங்க, 2 பிள்ளையை பெற்று நீங்கள் வளர்த்துருந்தாலும் உங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க,
ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி நான் கேட்டிருந்தா கூட நபி அவர்கள் சொர்க்கம் உண்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த சுப செய்தி ஆம்பளை பிள்ளைக்கு இருக்கா? கிடையாது. கண்ணியமானவர்களே, பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்தாங்க. நம்ம வந்து பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் என்ற சிறப்பை மனதிலே கொண்டு சந்தோஷப்படுறதுக்கு தகுதியானவர்களை ஆகணும்னு சொன்னா ஒரே ஒரு ஆதாரம் போது, நபி அவர்களுடைய சந்ததி பெண் குழந்தைகளின் மூலமாக தான் இன்று வரை தொடர்ந்து இருக்கிறது. அந்த ஒரு சிறப்பே நமக்கு போதுமானது. அப்ப அல்லாஹ் விரும்பிய, உலகத்தில் யாரின் மீதும் விரும்பாத அப்படிப்பட்ட உயர்ந்த விருப்பத்திற்குரியவர்கள் யாரு? நம்ம நபி. அவர்களுக்கே ஆண் குழந்தைகளை கொண்டு சந்ததியை பரப்பல, பொம்பளை பிள்ளைய வச்சுதான் சந்ததியை பரப்பினா. அதுக்காக வேண்டி நம்ம நம்ம உயர்ந்தவங்கிற உரிமையை கொண்டாடிடக்கூடாது. இந்த கவலையை போக்கிறோம், எனக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சே அப்படிங்கிற கவலை யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கவலைப்பட தேவையில்லை. நம்ம நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் கொடுத்த நம்மளுக்கு சுப செய்தி இருக்கு அப்படின்னு நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ அந்த அம்ரு இப்னு லுஹை அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு? சிலையை மட்டும் கொண்டு வரல, அந்த சிலைக்கு நேர்ச்சை பண்றது என்ன, எப்படி ஒட்டகத்தை எப்படி நேர்ச்சை பண்றது, ஆடுகளை எப்படி நேர்ச்சி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் அவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்போ மூட பழக்கத்தை என்ன செய்கிறாரு? அதை வந்து சட்ட ரீதியாக கொஞ்சம் அதிகப்படியாக சட்டங்களெல்லாம் எழுதி அந்த மக்களுக்கு வந்து பழக்கப்படுத்துறார். அப்போ நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது, அந்த அம்ரு இப்னு லுஹை இருக்கிறாரு, அவர் வந்து அரபு மக்களிடத்தில் அந்த மக்கா நகரத்தினுடைய மக்கள்கிட்ட வந்து உயர்ந்த அந்தஸ்துக்குரியவராக இருந்தார். நல்ல கொடைவள்ளல், நல்ல மனசு அவருக்கு, எதையுமே மக்களுக்கு நிறைய உதவி செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கான மனிதராக இருந்தார் அம்ரு இப்னு லுஹை. செல்வாக்கு இல்லாமல் கொண்டு வந்து சிலையை வச்சா விட்டுருவாங்களா கஃபாவுக்குள்ளே வச்சா? இவர் செல்வாக்கு உள்ளவராக இருக்க போய் தான் சரி சரி பெரிய மனுஷனாக இருக்கிறார் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. அப்போ அம்ரு இப்னு லுஹை என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய வியாபாரி, அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அடிக்கடி ஷாமுக்கு போவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த காலத்தில் ஷாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாடு அது. அந்த ஷாமுக்கு தான் உலகம் முழுவதிலிருந்தும் வியாபாரத்துக்கு வருவாங்க. அன்னைக்கு வந்து வியாபாரத்தினுடைய கேந்திரமாக இருந்துச்சு அந்த ஷாம்ங்கிற அந்த நாடு. இப்போ இந்த நாட்டுக்கு வந்து அடிக்கடி என்ன செய்வார்? வியாபாரத்துக்கு போவார். அந்த எல்லா நாட்டு மக்களும் ஷாமுக்கு போகிறதுனால அந்த ஷாம் வந்து வளம் பொருந்திய நாடாக இருந்துச்சு. இப்போ அங்கே பார்த்தாரு, சில மக்கள் வந்து சில சிலைகளை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைக்கு வந்து நம்ம பார்க்குறோம்ல, அதாவது உருவம் மாதிரி இருக்குது, ஆனால் மனுஷனுடைய உருவமாக தெரியாது, வேறு மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய தெய்வங்களையெல்லாம் பார்க்குறோம். அது வித்தியாசமாக இருந்துச்சு, மனித உருவமாகவும் தெரியலை, வேறு உருவமாகவும் தெரியலை. அது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக மக்களை கவரக்கூடிய ஒரு உருவமாக இருந்துச்சு. இது பார்த்தோன்னே நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார் அவர். அது வரைக்கும் அவருக்கு சிலையை வணங்குறதை பற்றிலாம் தெரியாது. கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை தெய்வமாக வணங்குகிறோம், இது வணங்கினா என்ன கிடைக்கும், நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்தீங்கல்ல. அப்போ எல்லா நாட்டும் மக்கள் வந்துட்டு போகிறதுனால அந்த நாடு செழிப்பாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த சிலையை நாங்கள் வணங்குறதுனால தான் எங்களுக்கு இந்த தெய்வம் வந்து எங்களுக்கு நிறைய வரக்கத்து கொடுக்குதுன்னு சொன்னாங்க. உடனே, அப்படியா, பரவாயில்லையே, காஞ்சி போன மக்காவை நம்ம செழிப்பாக்கிடலாமே, இந்த சிலையை நம்ம வாங்கிட்டு போனோமாக்கு அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறார். மக்காவில் வந்து எந்த செடி கொடியும் இல்லை, எந்த விதமான வருமானமும் இல்லை, காஞ்சி கட்டாந்தரையாக கிடக்குது. அப்போ இந்த நாட்டை வந்து நம்ம மக்காவை வந்து நல்ல செழிப்பாக ஆக்கணும்னு சொன்னால் என்ன செஞ்சிடனே, பெசாமல் வந்து இந்த சிலையை கொண்டு போய் காபாவுடைய நடுவில் வச்சிட வேண்டியதுதான், வச்சுட்டு அந்த ஊர் மக்கள்லாம் செழிப்பாயிருவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த சிலையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிலையை என்ன செய்கிறாரு, காசு கொடுத்து வாங்குறார். வாங்கி கொண்டு வந்து வந்தவர் அந்த மக்கள்கிட்ட வந்து நல்ல செல்வாக்காக இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, காபாவை திறந்து காபாவுடைய நடு மத்தியில் வைக்கிறார். அந்த சிலையினுடைய பேர் என்ன? ஹுபல். முதல்ல காபா உள்ள வைக்கப்பட்ட முதல் சிலை எது? ஹுபல் அப்படிங்கிற சிலை. அந்த சிலையினுடைய பேர் ஹுபல்ங்கிற சிலை. இப்போ அந்த மக்கள் என்ன நம்புனாங்கன்னு சொன்னால், நாபுதுஹா நஸ்தம் தீருணா, நாங்கள் அதை வழிபடுவோம், மழையை வேண்டுவோம், ஃபத்தும் தீருணா, எங்களுக்கு அது மழை கொடுக்கும், வ நஸ்தன் சுருணா ஃபத்தும் சீருணா, அவர் அந்த தெய்வத்திட்ட நாங்கள் உதவி கேட்போம், அது எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே வாங்கி கொண்டு வந்து நடுவில் வச்சாச்சு. இப்போ என்னாச்சு, அதுக்கு உள்ள ஒரு எப்படி எப்படி பூஜை பண்ணணும் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதுக்காக வேண்டி ஒட்டகத்தை நேர்ச்சி பண்ணி விடக்கூடிய அது வழக்கத்தையும் அவர் மேற்கொள்கிறார். இப்படி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்போ நடந்துச்சு? அம்ரு இப்னு லுஹை செஞ்ச இந்த காரியம் வந்து ஏறக்குறைய நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் நடக்குது. அப்போ தான் முதல்ல வந்து சிலை வணக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா?
இப்போ பொதுவாக வந்து நம்ம ஊர்களில் பார்த்துருப்போம், நம்ம வந்து ஒரு ஊரில் வந்து செல்வாக்கு படைத்த ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த தலைவர் வந்து ஏதாவது ஒரு அந்த ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று கட்டி கொடுத்துருப்பார். உடனே அடுத்த சம்பந்த செல்வந்தர் என்ன செய்வார் தெரியுமா, சும்மா இருக்க மாட்டார், இவர் மட்டுமா பேர் வாங்குறது, நம்ம பேருக்கு வேற ஏதாவது இன்னொன்று கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், இவர் ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி விடுவார், அல்லது ஸ்கூலை கட்டி விடுவார், இல்லாட்டி மதரசாவை என்ன செய்வார், புதுப்பிச்சு அதை கட்டி விடுவார், அல்லது பள்ளிவாசலையே கட்டி விடுவார். எல்லாருமே மார்க்கத்தை வச்சு தான் விளையாடுறது, நிறைய பேர் மார்க்கத்துக்காக ஒன்று பண்ணிட்டா பெரிய ஆளாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறது இருக்கதா இல்லையா, இந்த காலத்தில் நம்ம பார்க்க தானே செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த ஹுபல் சிலையை கொண்டு வந்து நடு மத்தியில் வச்ச உடனே மற்ற செல்வாக்கு படைச்ச வசதி படைச்சவங்க இந்த செல்வந்தர்கள்லாம் பார்த்தாங்க, ஆஹா இவன் காலங்காலமாக இந்த செல்வ இந்த தெய்வம் நல்ல ஃபேமஸாக போயிருச்சுன்னு சொன்னால் அமருபுணு லுகை வச்சார், அமருபுணு லுகை வச்சாருன்னு சொல்லிட்டு இவர் பேர் கொடி கொட்டி பறக்க ஆரம்பிச்சிடும், நம்ம பங்குக்கு நம்ம ஒரு சிலையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த அவங்கவுங்க எந்த நாட்டுக்கு போனாங்களோ அங்கே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, காபாவில் வச்சாங்க. காபாவில் இப்படி வைக்க என்னாச்சுன்னு சொன்னால் 360 சிலை வந்துருச்சு. 360 சிலை காபாவுக்கு உள்ள ஒரு நாளைக்கு ஒரு சிலை, வருஷம் ஃபுல்லாக ரொட்டீனில் வரும், வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒரு சிலை. அப்போ ஒவ்வொரு வருஷத்தில் ஃபுல்லாக எல்லா நாளுமே ஒரு சிலையை வணங்கிட்டே போகலாம். இதில் பெரிய ஆச்சரியப்படுறதுக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சிலை வணக்கத்தை வன்மையாக கண்டித்தாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு சிலையாக்கி அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, காபாவுக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளில் ஹுபல் சிலை, லாத் சிலை, உஸ்ஸா சிலை, இப்படி எல்லா சாமிகளும் இருக்கிறாங்க, அதில் இப்ராஹிம் சிலை ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலையை பண்ணி அங்கே வச்சாச்சு, எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது, யார் வந்து தப்பை வந்து சுட்டி காட்டி அது கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களையே தெய்வம் ஆக்கிறது. இப்போ இன்றைக்கி மனிதர்களில் வந்து அதிகமானவங்க தெய்வத்தை போன்று வணக்கப்படுற சூழ்நிலையை பார்க்குறோம். இவங்கள்லாம் ஒரு காலத்தில் நல்ல மனிதர்களாக இருந்திருப்பாங்க, அப்படி தான் வரலாறு சொல்லுது. அப்போ நல்ல மனிதர்களாக இருந்தவர்களை வந்து அவங்க வந்து மதிக்கப்படணும் அப்படிங்கிற நிலமையில் வணங்கப்படணும்னு ஆக்கிட்டாங்க. மதிக்கப்படணுங்கிற நிலமையை வணங்கப்படணுங்கிற சொல்லுக்கு தோதுவாக ஆக்கிட்டாங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து காபாவுக்குள்ள சிலை வந்தது, மக்காவில் வந்து சிலை வணக்கத்தினுடைய துவக்கம் இந்த அமருபுணு லுஹையின் மூலமாகத்தான் உருவாயின அப்படிங்கிற விஷயத்தை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சிலைகளெல்லாம் துவக்கம் வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மூதாதையர்கள் அதுக்கு முந்தி இருந்தவங்க அந்த 5 சிலையிலேருந்து பிரிஞ்சது தான் எல்லாமே. உத்து அதனுடைய பேர் வந்து என்ன, குர்ஆனே அல்லாஹ் சொல்கிறான் உத், அதே போல் சுவா, யகூத், யவுக், நஸ்ர், சூரத்து நூஹில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கால நூஹு ரப்பி லா தஜர் அலல் அர்லி, கால நூஹு ரப்பி இன்னஹும் அசௌனி வத்தபவும் அல்லம் யசிதுஹு மாலுஹு வலதுஹு இல்லா ஹசாரா வமக்கரு மக்ரன் குப்பாரா வக்காலு லா தஜருன்ன ஆலிஹத்தக்கும் வலா தஜருன்ன வத்தம் வலா சுவாஅன் வலா யகூத வ யவுக வ நஸ்ரா வக்கத் அலல்லு கசீரா வலா தஸிதி லாலிமீன இல்லா தலாலா. அல்லாஹ் குர்ஆனில் அந்த சிலைகளுடைய பேரையே அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலமாகத்தான் சிலை வணக்கத்தினுடைய அதிகமாக அந்தந்த அதனுடைய கிளைகள் தான் மற்றதெல்லாம். இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை சிலைகள் இருக்குதோ எல்லாமே இந்த 5 பிரிஞ்சது தான், எல்லாமே இந்த 5 பிரிஞ்சது தான், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு இந்த 5 பிரிந்தது தான். அப்போ இதை வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவே நமக்கு சொல்லி காட்டுறான். அது அல்லாமல் மக்காவில் பிரபலியமான சிலைகள் இருந்துச்சு பாருங்கள், அந்த சிலையெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் லாத்துங்கிற சிலை, அதுவும் ஒரு யமன்லேருந்து கொண்டு வந்தது, உஸ்ஸாங்கிற சிலை, அதாவது லாத்து வல் உஸ்ஸா வமனாத், அதாவது உஸ்ஸாங்கிற சிலை தாயிஃப்லேருந்து வந்தது, மனாத்துங்கிற சிலை அல்லாஹ் குர்ஆன்லேயே சூரத்து நஜ்முல சொல்கிறான் அல்லாஹ், லாத்துங்கிற சிலை, உஸ்ஸாங்கிற சிலை, மனாத்துங்கிற சிலை, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போது லாத்துங்கிற சிலையை வந்து யமன்லேருந்து கொண்டு வந்தாங்க, உஸ்ஸாங்கிற சிலையை தாயிஃப்லேருந்து கொண்டு வந்தாங்க, மனாத்துங்கிற சிலையை இந்த மதீனா பக்கம் அது வந்து யஸ்ரிப்னு அந்த காலத்தில் சொன்னாங்க அந்த மதீனாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. இப்படி 3 வகையான தெய்வமும் அங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, காபாவுக்குள்ளே வச்சாங்க. இப்படி நிறைய சிலைகளை வந்து காபாவுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு என்ன செய்கிறாங்க, அதை வந்து வணக்கத்திற்குரியதாக மாற்றினாங்க. இப்போ அது மட்டுமல்ல, இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷாயிரில்லா அப்படின்னு நல்லா சொல்கிறானே, சஃபா மருவா இருக்கு பாருங்க, சஃபா மருவாவிலையும் கூட அந்த காலத்தில்
சஃபாவில் ஒரு சிலையும் மருவாவில் ஒரு சிலையும் இருந்துச்சாம். சஃபாவில் நின்று அவங்க அந்த செய்ய ஆரம்பிக்க போகிற நேரத்தில் அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு தான் என்ன செய்வாங்களாம், அதை அப்படியே செய்ய ஆரம்பிப்பாங்களாம். அங்கே மருவாவுக்கு போன உடனேயே அங்கே ஒரு சிலை இருக்குமா, அங்கே அவங்க கொஞ்சம் அப்படி வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்வாங்களாம், சஃபாவை நோக்கி வருவாங்களாம். இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிர் இல்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவி அத்தமர ஃபலா ஜுனாஹா அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா. இப்போ அந்த காலத்தில் வந்து செய்யப்பட்ட இந்த சிலைகளை கொண்டு அந்த சை செஞ்சதுனால பிற்காலத்தில் வந்த சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த சை வந்து அந்த காலத்தில் சிலைகளை வச்சு தானே செஞ்சாங்க, நம்ம இதை வந்து சை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்து கிளம்புனுச்சு. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதை வந்து சை செய்கிறதுனால தப்பு கிடையாது, சை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த சஃபா மர்வாவில் சை செய்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படி பலவிதமான தெய்வ வழிபாடுகள்ங்கிறது வந்து இதன் மூலமாக உருவாயின அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் மனாத்துங்கிற சிலருக்கு பாருங்கள், அதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிற வரைக்கும், ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி வரைக்கும் அது இருந்துச்சு. மக்கா வெற்றி பெற்றதுக்கு பின்னால் அபு சுஃபியான் ரலியல்லானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் தான் அலி ரலியல்லானவர்களையும் அபு சுஃபியான் ரலியல்லானவர்களையும் அனுப்பி அந்த சிலையை எடுத்துகிட்டு சொன்னாங்க, அந்த சிலையை அப்புறப்படுத்திடுங்க, அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு நபியவர்கள் உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிற வரலாற்றையும் நம்ம என்ன செய்கிறோம், மதீனாவினுடைய பகுதியில் நம்ம பார்க்குறோம். இப்படி பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள் அந்த மக்கா நகரத்தில் ஆரம்பமாகி அரபு நாடு முழுவதும் இந்த மாதிரியான அறியாமையான ஒரு சூழல் உருவாகி மோசமான ஒரு நிலைகள் சிலை வணக்கத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களாக மாறி போயிட்டாங்க. ஆனால் என்னதான் சிலை வணக்கத்தில் கொடி கட்டி பறந்தாலும் அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த காபாங்கிற அந்த புனிதமான ஆலயம், அந்த காபாங்கிற புனிதமான ஆலயம் அவர்களுக்கு வந்து ஒரு பெயரை, ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருந்துச்சு. அந்த காபாவுடைய ஆலயம் வந்து பெரிய மரியாதையும் சங்கையும் கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் அது இருந்துச்சு. இப்போ இந்த நிலைமையில் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில மூட பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம், அந்த அதாவது கதஜ அல்லாஹ் சொல்லும்போது மாஜாலல்லாஹு மின் பஹீரத்தின், பஹீராங்கிற நேர்ச்சை விடப்பட்ட அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்கிறான். வலா சாயிபத்தின், சாயிபாங்கிற ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் நேர்ச்சை செய்யப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். வலா வசீலத்தின், அதே போல் வசீலாங்கிற அந்த ஆடுகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் சொல்கிறான். வலா ஆமின், வலா ஹாமின் அப்படி இந்த மாதிரியான நேர்ச்சை விஷயங்களை பற்றிலாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்களாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுது. அதில் இன்னொரு மூட பழக்க வழக்கம், அந்த மக்கள்கிட்ட இருந்த அதாவது மார்க்கம் சொல்லாத மூடத்தனமான பழக்க வழக்கத்தில் இன்னொரு பழக்கம் என்னன்னு சொன்னால், என்ன செய்வாங்களாம் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கு பாருங்கள், அந்த மக்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஹரம்வாசிகள், அவங்கெல்லாம் ஹரம்வாசிகள், அவங்கெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த ஹரமுக்கு சொந்தக்காரர்கள். அதனால் இவங்க என்ன தான் ஹஜ்ஜிக்கு போனாலும், மற்ற வெளியூர்லேருந்து ஹஜ்ஜிக்கு வந்தாங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, அவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, காபாவில் போய் தவாப் செய்வாங்க, அதே போல் மீனாவுக்கு போவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க, அரஃபாவுக்கு போவாங்க, எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாமே அறியாமை காலத்திலும் இருந்துச்சு. ஆனால் மக்காவாசிகள் வந்து தங்களை வந்து உயர்ந்த ஜாதியாக கருதுனாங்க. மக்காவில் அந்த காபாவுக்கு, காபாவை சுற்றி குடியிருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள்லாம் வந்து மக்காவாசிகள், ஹரம்வாசிகள், அரஃபா மைதானம் இருக்குது பாருங்க, அரஃபா மைதானம் வந்து ஹரமுக்குள்ளே இல்லை, அரஃபா மைதானம் என்ன இல்லை. அதாவது ரெண்டாவது பழக்கம் என்னன்னு சொன்னால், பிதுஅத்துல் வுகூஃபி ஃபில் ஹஜ் பி முஸ்தலிஃபா தூன அரஃபா, அந்த அரஃபாங்கிற எல்லை இருக்குதே அது ஹரமுடைய எல்லை விட்டு தாண்டி இருக்கு. அதனால் அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் மினாவுக்கு போவோம், முஸ்தலிஃபாவுக்கு போவோம், அரஃபாவுக்கு போக மாட்டோம், நாங்கள்லாம் ஹரம், ஹரமுடைய மக்கள், ஹரமுக்கு வெளியில் போய் ஒரு வணக்கத்தை செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, வெளியூர்லேருந்து வர்றாங்க பாருங்கள் அவங்க தான் அரஃபாவுக்கு போகணும், அரஃபாவுக்கு தங்குறது மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம், அது எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, எங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, காரணம் நாங்கள் ஸ்பெஷலான ஆட்கள், நாங்கள் விஐபிகள், அல்லாவிடத்தில் ஹரம் வாசிகள்னு சொன்னால் ஒரு தனி மரியாதை இருக்குது, அதனால் நாங்கள் அரஃபாவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது அவர்கள்ட்ட இருந்த இன்னொரு மூட பழக்கம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் இதை சொல்கிறான், சும்மா ஃபீலு மின் ஹைஸு அஃபாலன் நாசு வஸ்தஃகஃபிருல்லாஹ் ஃபைதா கலைத்து மனாசிக்கக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவஷத் திக்ரா.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சும்மா ஃபீலு மின் ஹைஸு அஃபாலன்னாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ், மக்கள் எல்லாம் எல்லா எந்தெந்த இடத்துக்கு ஹஜ்ஜிக்காக போகிறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்களும் போய் தான் ஆகணும். அப்போ அவர்கள் கொண்ட அந்த கொள்கையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். இஸ்லாத்தின் மூலமாக எல்லாருமே இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் சமமானவர்கள் தான். மக்காவில் உள்ளவங்களுக்கு தனி சட்டம், மக்காவிலேருந்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தனி சட்டம் அப்படி என்ற ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டி என்ன செஞ்சான், அல்லாஹுத்தாலா அவருடைய மூடப்பழக்கத்தை கலைச்சான். அந்த மக்கள்கிட்ட இருந்த மூடப்பழக்க வழக்கத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸை நம்ம அணிஞ்சிருக்கிறோம், இந்த ட்ரெஸ்ஸின் மூலமாக வெளியே போகிறோம், ஏதாவது தவறான ஒரு ஹராமான பொருளை சாப்பிட்றலாம், அது அல்லது பொய் சொல்லிடலாம், அல்லது ஏதாவது தவறான காட்சியை நம்ம பார்த்துடலாம். இப்போது அந்த மக்காவாசிகள்கிட்ட இருந்த பழக்கத்தில் என்னன்னு சொன்னால், நான் இந்த ட்ரெஸ்ஸை சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் மற்ற பாவத்தையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் காபாவை தவாஃப் செய்யும்போது என்னுடைய மேனியில் எந்த துணியும் இருக்கக்கூடாதுன்னு கொள்கையை வச்சுருந்தாங்க, எந்த துணியும் இருக்கக்கூடாது. ஆண்கள் என்ன செய்வாங்களாம், பகல் நேரத்தில் மேலே எந்த துணியுமே இல்லாமல் பிறந்த மேனியோடு தவாஃப் செய்வாங்களாம். காரணம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், எங்கள் மேனியில் இருக்கக்கூடிய துணியை வச்சு நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கிறோம், ஆனால் காபாவை சுற்றும் போது அந்த பாவம் சார்ந்த துணியை அணிஞ்சிக்கிட்டு நாங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்களாம், செய்வாங்களாம். இப்போ அதே போல் பெண்கள் என்ன செய்வாங்களாம், நைட்டு இருட்டு ஆனதுக்கு பின்னால் துணி இல்லாமல் என்ன செய்வாங்களாம், அந்த தவாஃப் செய்வாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் ஆண்கள் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்களுக்குள்ளே வச்சுக்கொட்டின அந்த அந்த ஹஜ்ஜினுடைய சட்டம். அல்லாஹ் இதை தான் குர்ஆனில் சூரத்துல் ஆராஃபில் சொல்லும்போது சொல்கிறான், யாபனி ஆதம கத அன்சல்னா அலைக்கும் லிபாசை யுவாரி சௌ ஆத்திக்கும் வரீஷா வலிபாசு தக்குவா தாலிக்கு ஹைர் தாலிக்கமின் ஆயாத்தில்லா இல்லை அல்லக்கும் துஃப்ளிஹூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லாலக்கும் ததக்கரும். அல்லாஹ் சொல்கின்றான், யாபனி ஆதம, ஆதமுடைய மக்களே, கத அன்சல்னா அலைக்கும் லிபாசன், ஆடையை நீங்கள் அணியறதுக்கு தான் நம்ம இறக்கி வச்சுருக்குறோம். அல்லாஹ் வந்து ஆடையை கொடுத்தது அம்மனமாக திரியறதுக்கு இல்லை, அதை மறைச்சி நீங்கள் கண்ணியமாக இருக்கிறதுக்கு தான் ஆடையை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். லிபாசன் யுவாரி சௌ ஆத்திக்கும், அது உங்களுடைய மானத்தையும் மறைக்கும், உங்களை அலங்காரமும் படுத்தும். ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி சொல்லுவாங்கள்ல, ஆளை வச்சு ஆடையை வச்சு தான் ஆளை வந்து என்ன எடை போடுவாங்க. அவர் பார்த்தா பெரிய ஆளி மாதிரி தெரிஞ்சாருங்க, பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நல்ல பெரிய ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு பார்க்கும்போது அவ்வளோ கண்ணியமாக இருந்தார், தலைப்பாலம் கட்டியிருந்தார் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள். அப்போ அதே போல் ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்தா படித்த ஆள் மாதிரி தெரிஞ்சார், கோட் ஷூட்லாம் போட்டிருந்தார் அப்படிங்கிறோம். யாராவது பாமரனாக இருந்து கோட் ஷூட் போட்டால் கூட அவரை பற்றி நம்ம பேசும்போது என்ன பின்னால் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், பார்த்தா நல்ல படித்தவர் மாதிரி தெரிஞ்சாருங்க, பெரிய ஆஃபீஸர் மாதிரி தெரிஞ்சு கோட் ஷூட்லாம் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆள் பாதி ஆடை பாதி, ஆடையை வச்சு தான் மனுஷனை மதிக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆடையை வந்து உங்களை மறைக்கிறதுக்காக மட்டுமல்ல உங்களை அலங்காரப்படுத்திக்கிறதுக்காகவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யுவாரி சௌ ஆத்திக்கும் வரீஷா, ஆனால் நீங்கள் என்ன ஆடை அணிஞ்சிட்டு போங்க, இப்போ இந்த மாதிரி ஒயிட்டன் ஒயிட்டில் போட்டு பெரிய ஆளி மாதிரி காட்டிட்டு போங்க, ஆனால் நீங்கள் என்ன உயர்ந்த ஆடையை நீங்கள் அணிஞ்சாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் மிகச்சிறந்த ஆடை. அது என்ன தெரியுமா, வலிபாசு தக்குவா தாலிக்க ஹைர், தக்குவா என்ற ஆடை. இது வந்து எந்த கடையிலையும் தைக்க மாட்டாங்க, தக்குவாங்கிற ஆடையை கொண்டு போய் எங்கேயும் தைக்க முடியாது. நம்ம மனசுக்குள்ள வர்றது, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த தக்குவாவை நம்ம ஆடையாக நம்மோடு இணைத்து நம்ம அணிந்து கொள்வோமேயானால், நம்மை பிரியாத ஒன்றாக ஆக்கி கொள்வோமேயானால், அதுதான் ரொம்ப அலங்காரமான ஆடை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை எதுக்கு இறக்கப்பட்டுச்சு சொன்னால், முஸ்லீம்கள் அந்த பெருவாரியாக பெருகினதுக்கு பின்னால் காஃபிர்களும் தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்க வந்து பிறந்த மேனியோடு தவாஃப் செய்து கொண்டிருந்த பழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆடை அணிஞ்சிக்கிறங்கன்னு சொன்னான். இருக்கிற ஆடைகளையே மிக சிறந்த ஆடையாக அல்லாஹுத்தாலா சொன்னது தான் இஹ்ராமுடைய ஆடை. உலகத்தில் வந்து உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் இஹ்ராம் ஆடையை வந்து அணியும் போது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போயிடும். இன்றைக்கி வந்து பார்க்குறோம் ஸ்கூல்களில் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் படித்தா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. ஆடையை வச்சு எடை போடுறா இருந்தால் எந்த பிள்ளையும் இது பணக்கார விட்டு பிள்ளை ஏழை பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி ஆடை தான் அணிஞ்சிருக்கும். அப்படி அதே இந்த பழக்கத்தை வந்து சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தான் உருவாக்கணும் அந்த யூனிஃபார்ம்ங்கிற விஷயத்தை, நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்மை உருவாக்கி எல்லாருக்கும் மத்தியில் சமத்துவத்தை உருவாக்குனதுக்கு முன்னோடியாக உள்ள மார்க்கம் இஸ்லாம்.
யூனிஃபார்மை பற்றியே பேசாத அந்த காலத்தில் எல்லாரும் இஹராம் இப்படித்தான் அணியணும் சொல்லி கொடுத்த மார்க்கம். அப்ப இந்த பழக்க வழக்கம், மூட பழக்க வழக்கம், ஆடை இல்லாமல் காபாவை தவாப் செய்வதுங்கிற ஒரு வேண்டாத மூட பழக்கமும் அந்த மக்கள்கிட்ட அந்த அறியாமை காலத்தில் இருந்துச்சு. இது மூணாவது விஷயம். இது ஒரு விஷயம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மக்கள்கிட்ட என்னன்னு சொன்னா, அதாவது அம்பை வைத்து குறிபார்ப்பார்கள், அம்பை வைத்து குறிபார்ப்பார்கள். அது என்னன்னு சொன்னா, ஒரு அம்பு கூட்டில் என்ன செஞ்சுருவாங்க, நிறைய எழுதி எழுதி நல்லது கெட்டது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தோல்வி இப்படின்லாம் எழுதி எழுதி என்ன செய்வாங்க, ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இதை எடுப்பாங்க, இப்படி எடுப்பாங்க, கையில் என்ன வருதோ அதை படித்து பார்ப்பாங்க. வெற்றியா? ஆ, அந்த பிரயாணத்தை துவக்கலாம், இந்த பிரயாணம் நம்ம வெற்றியாக இருக்கும். அப்போது இவங்க என்ன செய்கிறது, வந்து அம்பை வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு அந்த அம்பை எடுத்து, அந்த கிளி ஜோசியம் மாதிரி தான், கிளி ஜோசியம் பார்க்குறாங்க பாருங்க நம்ம ஊரில், ஒரு கிளி ராஜா ஒரு சீட்டை கொண்டு வா சீட்டை கொண்டு வா அப்படின்ற உடனே உள்ளே போவோம். அது ஒன்று ஒன்றா அது பழக்கப்படுத்தி வச்சபடி அது என்ன செய்யும், ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுட்டு ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்கும். கொடுத்த உடனே நீ செய்யக்கூடிய முயற்சியில் வந்து இன்றைக்கி நீ பயங்கரமான தோல்வி அடைய போகிற அப்படின்னு எடுத்த உடனே, ஆஹா ஜோசியம் சொல்லிருச்சு நம்ம இந்த காரியத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ இது வந்து அந்த கிளி வந்து நல்லது கெட்டது அதுக்கு தெரியவே செய்யாது, அதுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தது அப்படி. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, வெற்றி தோல்வி அது இதுன்னு எல்லாத்தையும் எழுதி ஒரு கூண்டில் போட்டு அந்த அம்பை எடுக்கிறாரு. அதில் எடுத்து படித்து பார்த்தா தோல்வின்றிச்சாக்கும் பிரயாணத்தை தொடர மாட்டார். இன்றைக்கி நான் பிரயாணத்தை ஆரம்பிச்சோன்னா தோல்வி, அதனால் பிரயாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு விட்டுருவார். அப்போ அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்லும்போது அம்புகளை வைத்து குறிபார்ப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தான்னு மதுவை ஹராமாக்குற விஷயத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அசுத்தமான காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் ஹம்ரு மது வல் மைசிரு சூதாட்டம் வல் அஸ்லாமு, அதாவது இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அன்சாபு சிலைகளை நட்டி வைத்து ஆராதனை செய்வது, வல் அஸ்லாமு அதே போல் அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, இது எல்லாமே ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அசுத்தமான காரியங்களில் ஒன்று அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த பழக்கம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதான் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான். சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் மாயிதாவில் மூணாவது ஆயத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான், வான் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் ஹுரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சூரத்துல் மாயிதாவில் மூணாவது ஆயத்தில் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அதாவது எந்தெந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லும்போது வான் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் சிலைகளை நட்டி வைத்து அதற்காக வேண்டி பங்கு வைக்கிறது. இது சிலைக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் வந்து ஏழு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஏழு பங்காக வைக்கிறது, ஏழு பங்காக வச்சு ஒரு பங்கை வந்து என்ன செய்யறது, நம்ம வீட்டு சிலைக்காக வேண்டி அதை ஒரு பங்கு, சாமிக்காக வேண்டி ஒரு பங்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறது. அப்போ மற்றதெல்லாம் சாப்பிட்லாம், அந்த ஆனால் அந்த சாமிக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். காரணம் அதில் வந்து அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் சாமிக்காகங்கிற பேரை நீ என்ன செஞ்சுருக்கிற, அதை வந்து உருவாக்கியிருக்கிற. வான் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் தாலிக்கும் ஃபிஸ்க், அது பாவம்னு நல்லா சொல்கிறான். சிலைகளுக்காக வேண்டி அதை நட்டு வைத்து அதற்காக படைப்பது, அதுக்காக வேண்டி ஒரு பங்கு கொடுப்பது என்பது ஹராம், அது பாவம் அப்படின்னு விஷயத்தை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த விஷயமும் என்ன செய்து அவர்கள்ட்ட இருந்த மூட பழக்க வழக்கத்தில் ஒன்றும். அதே போல் இன்னொன்று என்னென்னு சொன்னால், அவர்கள்ட்ட இருந்த பழக்கம் என்னென்னு சொன்னால், சட்டத்தை வந்து தனக்கு தோதுவா வசதிக்கு ஏற்றபடி அதை மாற்றுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால், நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில் திருடனா கையை வெட்டணுங்கிற சட்டம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, தேவைக்கு தோதுவா அதை மாற்றுவாங்க. யாராவது உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது திருடிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி, ஆ இது செஞ்சால் போதுமானது உங்களுக்கு கையை வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கையை வெட்டுற பழக்கம் இருந்துச்சே தவிர அதை வந்து என்ன செய்வாங்க, சில பேருக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க, தேவைப்பட்டால் சில பேருக்கு அதுக்கு பகரத்தை வாங்கிக்கிட்டு பெசாமல் விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி பழக்கத்தில் இன்னொரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தது என்னன்னு சொன்னால், அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதத்தில் என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அது வந்து அன்னைக்கும் ஹராம் இன்னைக்கும் ஹராம் தான். அது வந்து ஒன்று ரஜபு மாதம், அதே போல் துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம், இந்த நாலு மாதமும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த நான்கு மாதங்களில் யாருக்காவது ஒரு தேவைங்கிற அடிப்படையில் ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எதிரியோட சண்டை போடுறாரு, சண்டை போடும்போது சரியான
வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் அந்த ஹராமான மாதம் நுழையுது, ஹராமான மாதம் நுழைய போகுதுன்னு வச்சுக்கிறேங்க. ஜமாத்தில் ஜமாத்தில் ஆகிர் அந்த கடைசியில் சண்டை போடுறாரு, ரஜபு மாதம் நுழைய போகுது. இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆ இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ரஜபு மாதத்தினுடைய பிறையை வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிடுவாங்க இவங்க வசதிக்கு ஏற்ப. இப்போ ரஜபு மாதம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணுறோம், ரஜபு மாதம் 4 அன்னைக்கு பிறந்தாலும் எங்கள் வசதிக்கு தோதுவா இன்னும் ஒரு வாரம் தாண்டி இந்த ரஜபு மாதத்தினுடைய முதல் பிறையை நாங்கள் கணக்கிடுகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய கோல்மால்தனம். அப்போ இதை வந்து அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே தன்னுடைய வசதிக்கு சரிபடுத்தக்கூடிய வகையில் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுவும் இவர்களிடத்தில் இருந்த மோசமான மூட பழக்க வழக்கத்தில் ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்கள்ட்ட இருந்த பழக்க வழக்கத்தில் இது ஒரு மோசமான பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் அந்த மக்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தன. இந்த நிலைமையில் தான் நபி அவர்களுடைய பிறக்கும் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி நெருக்கமான சமயத்தில் இன்னொரு முக்கியமான அடையாளங்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், யூத கிறிஸ்துவர்கள் வந்து அந்த அரபு நாட்டில் வந்து அதிகமாக இல்லை. அவங்க எல்லாமே இருந்ததெல்லாம் வந்து எந்த பக்கம் சொன்னால், அவங்களுடைய நாடு வந்து ஈராக்கு, அந்த யூத கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த நாடுகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஷாமு, சிரியா, ஜோர்டானு, ஃபலஸ்தீனு, ஈராக்கு, இந்த பக்கம்தான் அந்த கிறிஸ்துவ மக்கள் வந்து கிறிஸ்துவர்கள் யூதர்களெல்லாம் இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அதாவது யூத இனத்தை சார்ந்த நபிமார்களெல்லாம் எந்த பக்கம் அடங்கியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே அதிகமாக ஃபலஸ்தீன் பக்கம் தான் அடங்கியிருக்காங்க. ஜோர்டானில் தான் அடங்கியிருக்கிறாங்க, அல்லது சிரியாவில் தான் அடங்கியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கு நம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு, இந்த மாதிரியான அறியாமை அந்த மக்கள்கிட்ட வந்து உண்டானதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் நபிமார்களுடைய தொடர்ச்சி அரபு நாட்டில் அதிகமாக வரலை, அரபு நாட்டில் அதிகமாக வரலை. நபிமார்களுடைய வருகை எப்போ நின்று போயிருமோ, மழை நின்று போனால் எப்படி புதர்கள் நிரம்பி போயிடும், நல்ல பசுமைகள் விளையிறது நின்று போயிருமோ, அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழிஞ்சு போயிடும், மூட பழக்க வழக்கங்கள் உருவாயிரும். இதுதான் அந்த காலத்தில் வந்து எப்போவுமே உள்ளது. அதுதான் இன்றைக்கும் நம்மள்கிட்ட வந்து மூட பழக்க வழக்கம் வரக்கூடாது, கெட்ட செயல்பாடுகள் உருவாகிடக்கூடாது, நல்ல பழக்கத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம நபி என்ன விஷயத்தை நமக்கு எடுத்து சொன்னாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நம்மளும் மாறிடணும். இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். நீங்கள் வந்து சிறந்த கூட்டத்தாராக இருக்கிறீங்க. உஹ்ரிஜத் லின்நாஸ், மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட மக்களிலேயே சமுதாயத்திலேயே நீங்கள் மிக சிறந்த சமுதாயம். காரணம் என்ன, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற நிலையில் நல்லதை ஏவுகிறீர்கள், தீயதை தடுக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நல்லதை ஏவி தீயதை தடுப்பதின் காரணத்தினால தான் நம்ம சிறந்த சமுதாயம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம செய்கிறோமா, நமக்கு எதுக்குங்க வம்பு, நம்ம சொந்தக்காரவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்ம என்ன செய்கிறது இல்லை, ஆ அப்படியா பரவாயில்லையே நல்லா இருக்குதே, அந்த சொந்தக்காரவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதாவது அந்த பிள்ளைய வச்சு டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம், இதை சொன்னால் வந்து கோச்சிக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்த்துட்டு, ஆ பரவாயில்லையே நல்லா டான்ஸ் ஆடுதே பிள்ளை அப்படின்னு நம்மளும் சிரிச்சுட்டு கை தட்டுறோம். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னங்க இது இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு பாட்டை போட்டு இந்த பிள்ளையை ஆட சொல்கிறாங்களே, இந்த பிள்ளைக்கு வயசு ஒரு 10 வயசாயிருச்சு 12 வயசாயிருச்சு, இந்த வயசு இப்படியே போனிச்சாக்கு மோசமான ஒரு இதாக போயிருமே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு விரும்பலை. இருந்தாலும் அவர் ரொம்ப வேண்டியவர், அவர்கிட்ட சொன்னால் அவர் கோச்சிக்கிடுவார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புள்ள அழகாக ஆடுதுங்க, அதனால தான் இன்ஷாலா அடுத்த வருஷம் அந்த சினிமாவில் கொஞ்சம் பழக்கத்தில் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். அப்படியா செய்யுங்க, திறமை தான் இருக்குதுல்ல பிள்ளைங்க, என்ன செய்யறது காலத்துக்கு தோதா போதணும், எப்படி ஜாலரா போகிறா இருப்பாருங்க. பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு ஒவ்வாத விஷயம், எனக்கு வேண்டாத விஷயம் அப்படின்டா கூட அவரை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு, ஆமாம் ஆமாம் காலத்துக்கு தோதா போதணும்ல, வேறு எல்லாம் இங்கெல்லாம் மார்க்கத்தை பார்த்தா சரி வராது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது இது என்ன ஆச்சுன்னு சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது இருக்கட்டும், தீமையை வெறுக்கிற தன்மை கூட இல்லாமல் போச்சு இன்னைக்கு. நன்மையை வந்து ஏவுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தீமை நடந்தால் அது இப்படி செய்கிறாங்களே சார் நம்ம போகக்கூடாது அந்த இடத்துக்கு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லை, போகலைங்கன்னா கோச்சிக்கிறவாரு, நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது அவர்லாம் வரணுமே நம்ம போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடறாங்க வந்துடுறாங்க. அதனால தான் இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு சிறந்த சமுதாயங்கிற பேரை இழந்து
நிர்கதியா நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான நற்பணிகள் நம்மகிட்ட இல்லாம போச்சு. எதுக்கு இதை சொல்றோம்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால நபிமார்களுடைய தொடர்ச்சி அரபு நாட்டு பகுதியில நின்று போனதின் காரணத்தினால அங்க வந்து எப்படி செடி கொடிகள் புதர்கள் நிரம்பி போயிருமோ தண்ணி இல்லாத இடத்துல, அதே மாதிரி அந்த அரபு நாட்டில் மூடப்படக்க பழக்க வழக்கங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழக்கத்தில் மிகப்பெரிய மோசமான மூடப்பழக்கம் சிலை வணக்கம், அதே போல் மதத்தை வந்து என்ன வேண்டுமானாலும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பகுதி, அந்த ஜோர்டான் பகுதி, அதே போல் அந்த சிரியா பகுதி, அதே போல் எகிப்து பகுதி, அதே போல் ஈராக் பகுதி, பலஸ்தீன் பகுதி, இந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூத கிறிஸ்துவ இனத்தை சார்ந்த மக்கள் வந்து தங்களுடைய வேதத்தில் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? அரபு நாட்டில் பேரித்த மரங்கள் நிறைந்த பகுதியில் கடைசி தூதர் உருவாகுவார் அப்படிங்கிற விஷயத்தை பல அடையாளங்களை படிக்கிறாங்க. அந்த அடையாளங்களை எல்லாம் உலக ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில் பார்க்குறாங்க. அதுக்கு தோதுவான இடம் மதீனா தான், அந்த அடையாளங்கள் சொல்லப்பட்ட இடம் வந்து மதீனா மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருவாரியான ஹிந்து இது அதாவது பெருவாரியான யூத இனத்தை சார்ந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மதீனாவில் போய் குடியேறுறாங்க. மதீனாவில் போய் குடியேறுறாங்க. குடியேறினது மட்டும் இல்லாமல், குடியேறினது மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னால், ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன். யூத இனத்தை சார்ந்த மக்கள் மதீனாவை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பனு குறைலாக்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் இவங்கெல்லாம் யூத இனத்தை சார்ந்தவங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டுருந்தாங்கன்னு சொன்னால், நம்ம இனத்திலேயே எல்லா நபிமார்களும் வந்த மாதிரி நம்ம குடியேறி மதீனாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், நம்ம இனத்திலேயே என்ன செய்வார், கடைசி நபியும் வருவார், அவர் பிறக்க போகிற இடம் இதுதானே நமக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ நம்ம அங்கே குடியேறிட்டமாக்கு நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வருவாருன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல வந்து குடியேறிடுறாங்க. குடியேறினது மட்டும் இல்லை, சொந்த ஊர் மக்களாகிய அந்த அரபு, சொந்த அரபுகள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள அடிக்கடி மிரட்டுறது. என்ன தெரியுமா, பாருங்க கடைசி தூதர் ஒருத்தர் வருவார் எங்கள் குடும்பத்தில் தான் வரப்போகிறாரு. அவர் வந்து ஏன்னு சொன்னால், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் எங்கள் குடும்பத்தில் தான் வந்திருக்காங்க, கடைசி தூதரும் எங்கள் குடும்பத்தில் தான் வரப்போகிறாரு. அவர் வரும்போது அவர் கையில் குர்ஆன் ஒன்று இருக்கும். குர்ஆனுடைய மதிப்பை நம்ம உணரலை, ஆனால் அந்த மக்கள் எப்படி உணர்ந்துருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லலை. இந்த ஆயத்து நம்பர் என்னன்னு சொன்னால், சூரத்துல் பக்ரா 89வது ஆயத்து. நீங்கள் வேண்டாம் குர்ஆனில் போய் எடுத்து பாருங்கள், சூரத்துல் பக்ரா 89வது ஆயத்து. அதில் அல்லாஹு தஆலா அந்த யூத இனத்து மக்கள் அந்த அரபு மக்களை எப்படி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வக்கானு மின் கபுல், அந்த யூத மக்கள் சொல்லுவாங்களா அந்த மக்கள்கிட்ட, எஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க, எங்களை மீறி நடந்தீங்க, உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து அந்த குர்ஆனை வசீலாவை வச்சு துவா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கடைசி தூதர் எங்கள்கிட்ட இருந்தால் வரப்போகிறாரு, அந்த தூதருடைய கையில் குர்ஆன் இருக்கும். குர்ஆன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேதம். அந்த வேதத்தை முன் வச்சு யாரெல்லாம் இந்த குர்ஆனின் பொருட்டால் இவங்களை அழிச்சிருன்னு சொன்னால் எல்லாம் அழிச்சிருவான். அதனால நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், நீங்கள் மட்டும் ஏதாவது எங்களுக்கு மாற்றமாக நடந்தீங்க, எங்கள் சொல்லு கேட்கலை, இந்த குர்ஆனை வந்து வசீலாவை வச்சு உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிருவோம், பதுவா பண்ணிடுவோம் அப்படின்னு விரட்டுவாங்களாம். ஐயோ ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சு, ஆஹா இவன் வந்து சொல்கிற மாதிரி இவன் வேதக்காரன்ல, இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தனி பவர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த அளவுக்கு மதீனாவில் தான் நபி வருவாங்கங்கிற அடையாளங்களை வந்து அந்த சுற்றுச்சூழலுடைய அடையாளங்களை அல்லாஹ் வேதங்களில் சொல்லிட்டதுனால யூத கிறிஸ்துவர்கள் பெருவாரியாக வந்து மதீனாவில் வந்து குடியேறுறாங்க. அப்போ நபி அவர்கள் மக்காவில் பிறப்பாங்க, மதீனாவுக்கு வந்து குடியேறுவாங்க இப்படிங்கிற விஷயமெல்லாம் முந்தைய வேதத்தில் வந்து லேசான முறையில் அடையாளங்கள் சொல்லப்பட்டுருச்சு. இப்போ அந்த அடையாளங்களின் அடிப்படையில் யூத கிறிஸ்துவர்கள் பெருவாரியாக வந்து மதீனாவில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அரபு நாட்டினுடைய நிலைமை எப்படி மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த மக்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இஸ்லாமிய அதாவது அல்லாஹ் ஏகத்துவ மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றாமல் காபாவுக்குள்ளேயே பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நெய்யா நானா அப்படின்னு போட்டா போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால, பக்கத்து நாடாகிய யமன் நாட்டில் ஒருத்தன் இருந்தான், அபரஹான் ஒருத்தன். அவன் என்ன நினச்சான்னு சொன்னால், உலகம் முழுவதிலிருந்தும் காபாவுக்கு போகிறாங்க, நம்ம நாட்டுக்கு வந்தால் எல்லா நாட்டு மக்களும் நம்ம நாட்டுக்கு வர்றதுனால செல்வம் வளர்ச்சி அடையும், பொருளாதாரம் பெருகும்,
அப்போ அந்நிய நாட்டு செலவாணிங்கிறது வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும் சொன்னா அங்கே உள்ள காபா மாதிரி நம்ம ஒரு காபாவை கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். இந்த தைரியம் அவனுடைய மனசில் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அரபு நாட்டில் இருந்த அந்த மக்கள் தங்களுடைய மனிதாபிமானத்தை இழந்து கற்கால மனிதர்களைப் போல மிருகம் மாதிரி வாழ்ந்ததின் காரணத்தினால தான் இந்த தைரியம் அவருக்கு வருது, அந்த அபர்ஹாவுக்கு வருது. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷால்லா வரக்கூடிய மாதம் இன்ஷால்லா சொல்லுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக சிறந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்ம அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வரலாற்றில் நபி அவர்களுடைய பிறப்பு இன்னும் ஆரம்பிக்கலை, ஆனால் பிறப்புக்கு இந்த மாதிரியான வரலாற்றினுடைய தொடர்ச்சிலாம் மிக மிக அவசியம். எப்படி அவங்களுடைய வருகைக்கு முன்னால் இருந்துச்சு, வருகை வந்ததுக்கு பின்னால் எப்படிப்பட்ட பறக்கத்தான வாழ்க்கை உருவானுச்சு, மக்கள்கிட்ட எப்படி ஒரு புரட்சிகரமான சூழல் உருவானுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த வரலாற்று தொடரை ஒவ்வொருத்தரும் அதாவது தொடர்ந்து கேட்கணும் இன்ஷால்லா. நம்ம கேட்குறனால நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அந்த கேட்கறது மட்டும் இல்லை, ஒரு நோட்டை வச்சுக்கிறங்க, குறிப்பெடுத்துக்கிறங்க. அதாவது உதாரணமாக அந்த முதல் முதல்ல காபாவுக்குள்ளே சிலையை வச்சவர் யார், அம்ரு இப்னு லுஹை. இது மாதிரி நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக உள்ள பொக்கிஷம் மட்டுமல்ல, இது உங்களுடைய பரம்பரையாகிய பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒரு இல்மை சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகளை லேசான முறையில் உங்களுடைய நோட்டில் குறிப்பெடுத்து வச்சுக்கிறங்க. இது வந்து மிக முக்கியமான விஷயம். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இதன் மூலமாக சிறந்த ஞானத்தையும் அறிவையும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه يا الله كربي علىك اللهم يا பெரும் கிருபையாளனே رب العالمين எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த பயானை செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ரஹ்மானே கிருபையாளனே, உன்னிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய இந்த நேரத்திலே யாரெல்லாம் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோமோ எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. பொருளாதார சீரழிவுகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமோ அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஷிஃபாவையும் முழுமையாக தந்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே கிருபையாளனே, நீ நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லையா அல்லா. எல்லா நிலைகளையும் மாற்றக்கூடிய மாபெரும் வல்லமை மிகுந்தவனாக நீ இருக்கிறாயா அல்லா. கிருபையாளனே அல்லா, உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் யா அல்லா, எங்களை கைவிட்டு விடாதே அல்லா. எங்களை நீ அல்லா நீ உன்னுடைய வெறுப்புக்கு ஆளானவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. கிருபையாளனே, எங்களுடைய பாவங்களால் எங்களை அல்லாஹ் நீ பிடித்து விடாதே அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டிய அல்லாஹ். உன்னுடைய இரக்கம் மட்டும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ரஹ்மானே. நோயை கொண்டு எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ், வறுமையை கொண்டு சோதித்து விடாதே அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினுடைய பிளவுகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலே ஒற்றுமையை கூடிய அல்லாஹ், சமாதானத்தை கூடிய அல்லாஹ், கண்ணியமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களின் மூலமாக எங்களுக்கு ஃபித்னாக்களை குழப்பங்களை உருவாக்கி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய குடும்பங்களிலே கண்ணியமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ், கணவன் மனைவி தாய் பிள்ளை பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் சகோதர சகோதரிகள் உறவு முறைகள் அனைவரும் யாழ்லா நல்ல இணக்கத்தோடு சந்தோஷத்தோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய பெரும் வாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாய் ரஹ்மானே. எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றின் பகுதிகளை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் யாழ்லா. எங்களுடைய நபியினுடைய வரலாறு ரொம்ப தூய்மையானது யாழ்லா. எந்த தூய்மையை எங்களுடைய நபி எங்களிடத்திலே விரும்பினார்களோ அத்தகைய பரிசுத்தமான தூய்மையை எங்களிடத்திலே உருவாக்கி விடுவாயாக அல்லாஹ். அல்லாஹ் நபி அவர்களின் மீது உண்மையான அன்பையும் முகப்பத்தையும் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல் உருவாயாக அல்லாஹ். எந்த காரியங்களை செய்தாலும் இரண்டு ரக்கா தொழுது அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய பழக்கத்தை எங்களிடத்திலே உருவாக்கி விடுவாயாக ரஹ்மானே. அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை எங்களுக்கு தருவாய் ரஹ்மானே. எல்லா காரியங்களுடைய துவக்கத்திலும் விக்ருகள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாய் ரஹ்மானே. யாழ்லா இறந்து போய் கிடக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களுக்கு விக்ரை கொண்டு உயிரோட்டத்தை கொடுப்பாய் ரஹ்மானே. யாழ்லா மன நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களுக்கு யாழ்லா உன்னுடைய விக்ரை கொண்டு மன நிம்மதியை கூடிய அல்லா, கண்ணியமான வாழ்க்கை கூடிய அல்லா.
எங்களை கைவிட்டு விடாதே அல்லா, எங்கள் மீது யா அல்லா உன்னுடைய கோபத்தை உண்டாக்கி விடாதே அல்லா, எங்களுக்கெல்லாம் சகஜமான வாழ்க்கை கூடிய அல்லா, கூடிய சீக்கிரம் உன்னுடைய இல்லங்களை எல்லாம் திறந்து சொர்க்கத்தில் நின்று தொழுகிற மாதிரி யாரும் பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லா. யா அல்லா, எங்களுடைய இல்லங்களிலே உன்னுடைய இல்லத்திலே நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை இழந்து தவிக்கிறோம் ரஹ்மானே. கூடிய சீக்கிரம் உன்னுடைய இல்லங்களை திறந்து விடியா அல்லா. எங்களுக்கு கருணை காட்டிய அல்லா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லா கருணை காட்டிய அல்லா, உயர்ந்த அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் கூடிய அல்லா, நல்ல ஈமானை பாக்கியமாக்கக்கூடிய அல்லா, சாலிகான வணக்க வழிபாடுகளை பாக்கியமாக்கக்கூடிய அல்லா. ரஹ்மானே, பெற்றோருக்கு வழிபடக்கூடிய பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கு ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கு ரஹ்மானே. யா அல்லா, எங்களுடைய மறுமையை செழிப்பாக்கிய அல்லா, எங்களுடைய கபர்களை செழிப்பாக்கிய அல்லா, எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் கடந்து போய்விட்டார்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கிய அல்லா, அவர்களுடைய அல்லா பொருந்தி கொள்வாய் ரஹ்மானே, அவர்களுடைய கபர்களை அல்லா விசாலமாக்கி ஒளியால் நிரப்புவாய் ரஹ்மானே, நிம்மதியான உறக்கத்தை அவர்களுக்கு கூடிய அல்லா. யல்லா, இந்த உலகத்தில் எந்த விதமான கேவலமும் இல்லாமல் கண்ணியமான வாழ்க்கை கூடிய அல்லா, கடன் இல்லாத வாழ்க்கை கூடிய ரஹ்மானே. ரஹ்மானே, அடிபட்டு இறந்து போவது, விபத்துகள், அசம்பாவிதங்கள் போன்ற மோசமான நெருக்கடிகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாய் ரஹ்மானே. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது திடீர் மரங்களை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. ரஹ்மானே, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை அல்லா, உன்னிடத்தில் கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது ரஹ்மானே. எங்களுடைய உள்ளங்களிலே என்ன இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியுமே அல்லா, எங்களுடைய குடும்பங்களிலே என்னென்ன தேவை இருக்கிறது என்று உனக்கு நன்றாக தெரியும் ரஹ்மானே. ரஹ்மானே, நீ எங்களை கைவிட்டு விடாமல் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடு ரஹ்மானே. எங்களுடைய மனதில் எங்களுடைய இதயங்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லா, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை கூடிய அல்லா, கண்ணியத்தை கூடிய அல்லா, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்ததற்கு பிறகு எங்களுடைய மன்னரை, எங்களுடைய மஹ்ஷர், எங்களுடைய மறுமையை செழிப்பாக்கு ரஹ்மானே. நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான ஷஃபாஅத்தையும், அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதல் கௌசர் தண்ணீரை அருந்தக்கூடிய நசீபையும் எங்களுக்கெல்லாம் பாக்கியமாக்கி கொடு ரஹ்மானே. அல்லாஹ், இதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அல்லா, எங்களிடத்திலே நல்ல அமல்கள் குறைவாக இருக்கின்றன அல்லா, பாவங்களோ நிறைய இருக்கின்றன அல்லா, எங்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை அல்லா, நீ எங்களை கைவிட்டால் எங்களை யாரும் காப்பாற்ற முடியாது ரஹ்மானே, உன்னிடத்தில் மட்டும்தான் இதையெல்லாம் கேட்க முடியும் ரஹ்மானே, நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய் அல்லா, இரக்கமுடையவனாக இருக்கிறாய் அல்லா, எங்களுடைய தாயை விட நீ 100 மடங்கு அதிகமான இரக்கம் உள்ளவன் அல்லா, எங்களுடைய வேண்டுகோளை அல்லா நிறைவேற்றி தருவாய் ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் கூடிய அல்லா. யா அல்லா, நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை, அருகாமையை யா அல்லா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களுக்கு பாக்கியமாக்கி கூடிய அல்லா, எங்களுடைய துவாக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன் பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.